மங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீட் கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போது நம்மளுக்கு நீட் ஸ்கோரிங் மார்க் வந்துச்சு, ஓகேங்களா? பட் வந்து அதில் ஸ்கோரிங் வாங்கின, நல்ல ஸ்கோரிங் வாங்கினவங்களாம் கண்டிப்பாக ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் www.mcc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும். போயிட்டு உங்களுக்கு வந்து யூஜி கவுன்சிலிங், பிஜி கவுன்சிலிங் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு மூணு பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் யூஜி கவுன்சிலிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. யூஜி கவுன்சிலிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா, உங்களோட ரோல் நம்பர் என்ன, உங்களோட நேம் என்ன, அடுத்தது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நீட் ஸ்கோரிங் என்ன, பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க. என்னென்னா, உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸும் ஒன்று, ரீஃபண்டபிள் ஃபீஸுன்னு ஒன்று. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ்னால் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 1000 ருபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஆர் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 500 பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 5000 பே பண்ணணும். இது மூணுமே உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ், ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஃபீஸுன்னு ஒன்று பே பண்ண சொல்கிறாங்க. அது என்னென்னா, உங்களுக்கு டியூசன் ஃபீஸோடு ஆட் ஆகிக்கும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 10,000, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 5,000, அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 2,00,000 உங்களுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்டட் ஆகுதோ அந்த காலேஜில் உங்களுக்கு இந்த ஃபீஸஸ் வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஃபீஸை பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சீட்ஸ் எதுவுமே அலாட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கே ரீஃபண்ட் ஆகிடும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணல, அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா வேறு எந்த ஒரு காரணத்துக்கோசரமோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணலைன்னா அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? சீட் அலாட் ஆகலினா மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். சீட் அலாட் ஆகி உங்களுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது, ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பிளாக்கிங். ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம், அடுத்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபீஸ் பே பண்ண உடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான ஃபார்மெட் வந்துடும் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டில், ஓகேங்களா? அதில் வந்த வாட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட 235 காலேஜோட லிஸ்ட் வந்து வந்திருக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், உங்கள் கேட்டகரிக்கு, உங்களோட கட் ஆஃபுக்கு, உங்களோட ரேங்கிங்க்கு என்ன காலேஜஸ்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்ல காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எய்ம்ஸ் அந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து நியூ டெல்லியில் இருக்க நல்ல காலேஜஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டேட்ஸில் இருக்கிற காலேஜஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லாயிருக்கும். இப்படி சூஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் எனக்கு இந்த காலேஜ் வேணாம், நான் வந்து இது வந்து செகண்டாக போடணும், இந்த காலேஜ் தேர்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ண வாட்டி, நான் இப்போயே லாக் பண்ணல, எனக்கு வந்து நான் நாளைக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்னு. அந்த சேவ் ஃபார் லேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து மறுபடியும் நாளைக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணலினா உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங்க்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு உங்களால் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா சேவ் ஃபார் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த நாளில் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த பர்டிகுலர்
பர்டிகுலர் டேட்குள்ளே ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ப்ரொசீஜர். அடுத்தது ஸ்டெப் ஃபோரில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சீட் அலாட்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களோட மெயிலில் இல்லைன்னா உங்களோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த இதில் வந்து இப்போ வெப் பேஜில் வந்துடும். ஓகேங்களா? அப்படி வந்த வாட்டி நீங்கள் வந்து அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த காலேஜ் உங்களை நீங்கள் படிக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த பர்டிகுலர் காலேஜஸ்க்கு நீங்கள் போய் படிக்கலாம். இல்லாட்டி இல்லை எனக்கு வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, மறுபடியும் வந்து எனக்கு செகண்ட் ரவுண்ட் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் போகலாம். ஓகேங்களா? அதுலேயும் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பண்ணலாம். பட் இதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக்கிங் பண்ணி மறுபடியும் சஃபில் ஆகி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸஸ். அடுத்து ஸ்டெப் 5 லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பர்டிகுலர் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு, அப்படி கிடச்சிருச்சு, ஓகே இது வந்து எனக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு, என இந்த காலேஜஸில் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க எப்போ சொல்லியிருக்காங்களோ, எந்த டேட்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் காலேஜஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த காலேஜஸ்க்கு அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் போய் பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் ரிப்போர்ட்டிங் டு தி அலாட்டட் காலேஜஸ். அப்புறம் ரிமைனிங் ஃபீஸஸையும் பே பண்ணி நீங்கள் வந்து அங்கே வந்து படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ், அடுத்து நீட் ஸ்கோர் மார்க் ஷீட்டு, அடுத்து நீட்டோட ஹால் டிக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குங்க. இதை வந்து நான் இன்னொன்று பர்டிகுலர் வீடியோஸாக நான் போடுறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேரண்ட்டுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கு நான் பர்டிகுலராக வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ராசஸிங் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். இப்படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ப்ராசஸ் டேட் கொடுத்துருக்காங்களோ அப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் என்னோடய யூடியூப் சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.